अस्मत् परम्परायै नमस्तस्य। வால்மீகி ரிஷியினுடைய சரித்திரத்தை அனுபவி. இந்த வால்மீகி மகரிஷிக்கு நிறைய சீடர்களும் அவர்களிலே மிகவும் முக்கியமானவர் பரத்வாஜ மகரிஷி. இவர் பெயரிலேயே புத்திரர். பேருக்கு இவர் அதிலே பிரதம பிரவர்த்தகராக இருந்தார். ரிஷேரபூத்து பார்கவா தஸ்மாத் வால்மீகி யா அபிதீயதே என்பது விஷ்ணு புராணத்துடைய ஸ்லோகம். இதை கொண்டு நாம் பார்க்கும் பிருகுவினுடைய புதல்வனுக்கு ரிஷன் என்று பெயர். அந்த ரிஷன் நீண்ட நாட்கள் கடும் தவம் புரியும் பொழுது இவனை புத்து சூழ்ந்தது. அப்போது பிரச்சேதச என்கிற வருணனாலே கடும் மழை ஒழிவிக்கப்பட்டு அந்த புற்றானது கரைந்தது. முன்பே சொன்னோம், புற்றுக்கு வல்வீகம் என்று சம்ஸ்கிருதத்திலே பெயர். அந்த வல்வீகமானது கரைந்து இவன் தோன்றியபடியாலே ரிஷன் என்ற பெயர் வால்மீகி என்றும் ராஜேதசன் என்றும் அழைக்கப்படலானார். இதையே பிரம்ம வைபத்தம் என்றும் புராணமும் சொல்லுகிறது. வால்மீகிக்கு சதுர்முக பிரம்மாவும் பிரத்யக்ஷமாகி அவர் தம் சரித்திர நிகழ்ச்சிகளை எடுத்து கூறுவதாக ஸ்காந்த உபபுராணம் சொல். இக்கதை வேறுபட்டதாக இருக்கும். விஷ்ணு புராணப்படி இவர் பிருகுகுமாரர். ஆனால் ஸ்காந்த புராணப்படி இவர் வருணனுக்கு குமாரர். பிரம்மா, ஹே முனிவரே, நீ வருணனுடைய குமாரர். உமது பெயர் ஹாரிதன். உமது தந்தையின் ஆசிரமத்துக்கு ஒரு சமயம் சனகாதி மகர்ஷிகள் வந்தார்கள். அவர்கள் அனைவரையும் வரவேற்று திண்ணையில் அமர வைத்து அர்க்யபாத்திய அச்சமன்ற அவர்கள் தக்க மரியாதை அவர்களோட அளவலாவிக் கொண்டிருந்தார். அது ராவணனுடைய கொடுமைகள் பல்கி பெருகியிருந்த காலம். இவற்றை தவிர்க்க என்ன செய்யலாம் என்று அவர்கள் கூடிய ஆலோசனை பண்ணிக் கொண்டிருந்தார்கள். கிரீடா பரவசத்வம் ததாபூஹு கிரகபர்ஹிணா அந்த சமயம் நீ விளையாட்டு பிள்ளை. உனது வீட்டிலே ஒரு மயில் வளர்க்கப்பட்டுவன். அந்த மயிலோடு நீ ஓடி பிடிச்சு விளையாடின. அது தோகையை விரிச்சு உறக்க கூறி அதோடு நீயும் கைதட்டி உறக்க சிரித்து இது இந்த சப்தமானது முனிவர்களுடைய மந்திர ஆலோசனைக்கு பெரும் இடைஞ்சலாக சனக்குமாரர் கோபத்துக்கு ஆட்பட்டார். பக்ஷினோ கிரீடசே தஸ்மாத் யா தத்துவம் து கர்ஷியசி
அப்படின்னு இவருக்கு ஒரு சாபத்தை கொடுத்தார். காலேன வியாத விருத்திஷ்ட பவிதா அசி கிராமம் சப்தர்ஷீணாம் பிரசாதேன ராமநாம பிரபாவத பூதோ பூத்வா தபக் கிருப்பா முனிவர்யத்வம் ஏஷ்யசி. இப்படி அவசரப்பட்டுட்டு சாபம் கொடுத்துட்டேனே அப்படின்னு பிறப்பா கேள்வி. வருணபுத்தரான ஹாரிகன் பிதாவின் நித்திய கர்மானுஷ்டானங்களுக்கு வேண்டியதாக சமித்து தர்க்கம் சுள்ளிகளை கொண்டு வருவதற்காக காட்டுக்கு காட்டினுடைய உட்பகுதியிலே மான் முதலான விலங்கு விளையாடும் அவற்றை ஹிம்சிப்பதுமாக புரித போக்கிக் கொண்டு தந்தை அவனை தேடி போனார். ஆசிரமத்துக்கு அவன் வரமாட்டேன் திரும்ப வர மறுத்தான். வேட்டையாடிவதையே தன் தொழிலாக கொண்டான். பெரியோரிட்ட சாபம் வீணா போகுமான் வேடுவனாய் தெரியும். ஒரு வேடுவ பெண்ணையே மணந்து பல ஆண் பெண் மக்களுக்கு தோப்பனாராக விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையில் கொண்டு பிடித்து தன் குடும்பத்தை போஷணம் பண்ணி ஒரு நாள் குடும்ப பொறுப்பை நினைத்து மனம் வருந்தி உணவுக்காக அலைந்து கடைசியில் ஒரு பறவையை மரத்தில் பார்த்தான். உடனே நானேற்றி குறிபார்த்து அம்பை எய்தான். அதற்குள் அது பறந்து விட்டது. அம்பு கிளையில் தடைபட்டு தலைகீழாக திரும்பி இவனை நோக்கியே வந்தது. இதை அவன் பார்க்கவில்லை. அம்பு வந்த வேகத்திலே அவன் தோளிலே நன்றாக பாய் வலி பொறுக்க முடியவில்லை. உறக்க சத்தம் போட்டு புலம்பிண்டு அழுது அந்த சமயத்துல சப்த ரிஷிகள் அங்கே வந்தார். அப்போ பலாயித ச மிருகா சபானோ அபதத்வயி தேன வித்தாம்ச தேகா த்வம் விதிதோ வேதனாவசாத் ததா சப்தார்ஷியோ மார்க்கா கதா த்வாம் வீக்ஷ்யதந்தா யதா த்வம் இச்சதே ஆனேன அனேன வித்யதா நகர மிருத விகங்கானாம் யதா கிம்னேதி தேமதி ஸ்வமாம்சம் பரமாம்சேன யப்புஷ்ணாதி நராதமா புரவோ பக்ஷயிஷ்யந்தி தஸ்ய மாம்சம் யமாலயே அப்படின்னு உத்தேசம் பண்ணான். இருவரும் தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை. இப்போ கிராமாந்தரங்கள்ல பேச்சு வழக்குல என்ன உன் உசுர் என்ன வெள்ளமா அப்படின்னு கேக்குறாளோனோ அது மாதிரி அது சித்தரும்பா இருக்கட்டும் பெரிய யானையா இருக்கட்டும் மனுஷாடா இருக்கட்டும் எல்லாருக்குமே அவாவாருடைய உயிரவாளுக்கு வெள்ளம்தான். ஏன் மரத்தை வெட்டுவதற்கு வாளை ஓக்கினால் மரம் செடிகள் கூட அஞ்சுகின்றன என்பது சாஸ்திரம். உலகம் அனைத்தும் தங்கள் தங்கள் உயிரை காப்பதற்காக இப்படி போராடுகின்றன. நம் உயிரை போன்றே பிற உயிர்களையும் கருதுகின்ற மனப்பான்மை நாட்டிலே தழைத்து வளரவர். சப்தரிஷிகளுடைய போதனையை அப்படியே இந்த குரலானது படம் பிடித்து காட்டு. தன் உயிரை இழக்க நேரிட்டாலும்
அதனாலே பிற உயிரை காப்பாற்றினால் அது சால சிறந்த என்பது அதனுடைய அந்த வலி தாங்க முடியாத சமாதானம். அவனுக்கு ஒரு பட்சல இது வலி போக முடியாது. அதுக்கப்புறம் சப்தர்ஷிகள் வேண்டுமனே, இத்தகைய கொடிய ஈன தொழிலை நீ ஏன் செய்து? அதுக்கு அந்த வேடம் வழிபறியும் இந்த வேட்டையோ விட்டுட்டேன்னா எனக்கு சாப்பிடறதுக்கே வழி இல்லை. அப்போ அப்பியகாரிய சதம் கிருப்பா பிராதவியோ மனு பக்ரவி, அவரவர் தன் தம் குடும்பத்தில் எப்பாடுபட்டாயினும் காப்பாற்ற வேண்டும், தகாதன செய்தாவது காப்பாற்ற வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லிருக்கேன். ஆமா சரி, உன் மனைவி மக்கள் சுற்றம் இவர்களுக்காகத்தானே இந்த மாபெரும் பாதகத்தை நீ பண்ற? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? அப்படியானா அந்த பாபங்களில் அவர்களுக்கும் பங்கு இருக்கு இல்லையா? போன தடவை பார்த்தோம் இல்ல, கண்டிப்பா உண்டு அப்படின்னு அவன் சொன்னான். இல்ல நீ வேணா சொல்லுங்களா, அது கிடையாது அப்படின்னு. தானாம் ஹி தோஷானாம் அனுதவியம் பலமாத்மனை, தான் செய்த தவறுக்கு தானே பலனை அனுபவிக்க வேண்டும் சாஸ்திரம் சொல்றது. இத கேட்ட உடனே அந்த வேடனுக்கு ஒரு பயம், செத்த இருக்கோதா வந்துட்டேன்னு சொல்லி எதிரே ஒரு மரம், அந்த மரத்தின் நிழல்ல இவனுடைய தாய் கிழவி உட்காந்துருந்தார். அவகிட்ட போனான், பரிவுடன் அவள் அழைத்தாள். தடவி ஏண்டாப்பா இவ்வளவு நேரம்? அப்போ இல்ல இந்த கொள்ளையடிச்ச பொருளெல்லாம் உங்களுக்காக தான் செலவு, அதனால அந்த பாபத்துல உங்களுக்கு பங்கு. தாயை காப்பாற்ற வேண்டியது புத்தருடைய கர்த்தவியம், இல்ல எனக்கு எங்க பாவம் வரும்? உனக்குதான் அது எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு உடனே அடுப்பங்கரைக்கு போனா, அங்கே மனைவி இருந்தாள். அவகிட்டையும் நிறைய கேள்விக்கிறோம். அவளும் இல்ல இல்ல நான் உன்னை காதலிப்பதும் உன் மேலே அன்பா இருப்பதும் அதுக்காக நீ பண்ற பாப்பத்துக்கெல்லாம் நான் இப்பதான் அவனுக்கு உண்மை நிலை. அப்பாட்ட போனான், நீங்கள் என்னை காப்பாற்றத்தானே திருவுள்ளதாக சொல், ஒருவேளை அதிகாரியும் சிக்கி கொண்டால் சிறையா? சிறையா எனக்கு தான் வேடனின் மனம் பேசி, நம்ம யாரையும் நம்மள யாரும் விரும்பல, நம்முடைய பாபத்திலையும் யாரும் பங்கு போட்டுக்க முன்வரல, ஆனா தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த அந்த பணத்துல சொத்துல இவற்றால் வரும் சுகத்தில் பங்கு பெற எல்லாரும் போட்டிருக்காளே, இது என்னடா இது நினைக்கிறோம். உடனே அப்படியே விதிம்பி போன மனசோட ஓட்டம் நடையுமா அந்த கீழே. சரி, இவன் மனசுல நாம என்ன விதைய போனோமோ அது முளைச்சி வளர ஆரம்பிச்சுட்டு அப்படிங்கிற சப்தர்ஷிகள் தெரிஞ்சிருக்கான். வந்தவர்கள் ரிஷியின் திருவடிகளிலே கெட்டியாக பிடிச்சுண்டு கதிர்ப்பதற்காக தேம்பி தேம்பி அழுதான். அடியேனை ஆட்கொண்டு அருளுங்கள் என்ற கேள்வியினான் அவர்களை வலம் வந்து மீண்டும் மீண்டும் காலையில் கண்ணீரால் அவர்கள் திருவடிக்கு திருமஞ்சனமே கொண்டிட்டான்னா அந்த அவனது கண்ணீரே அவன் பாபங்களை கழிவேன். வேடன் இதனாக அந்த வேடன் அவன் ஹாரிதன் பஷாத்தப்தோஸ்மி அகம், செய்த பாபங்களுக்காக நான்
உனக்கு ராம நாமத்தை நாங்க உபதேசம் பண்றோம், அதை ஜபம் பண்ண. ராம நாமத்தை ஜபம் செய்வது இவன் தான் உரியவன், இவன் தான் உரியவன் அல்ல என்று சாஸ்திரம் சொல்லவில்லை. அதனால ராமநாம மந்திரத்தை பாகுபாடின்றி எல்லாருமே கேட்கலாம், உபதேசம் பெறலாம், ஜெபிக்கலாம். அப்போ ராமநாமாவை ஜெபித்து பாபங்கள் விடாதவன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. எல்லாரும் பாபத்தை ராமநாமத்தினால தான். இப்போதான் அயோத்தியில ரகுவம்சத்துல ராமநாமம் ஸ்ரீமன் நாராயணன் அவர்கள் அவன் மனசிலே நினைத்து பாதகங்களை தூக்கிக் கொள்ள இதுவே உனக்கு தக்க தருணம். சத்சங்கத்தை பயன்படுத்தி கொண்டு எழுந்திருப்பா, க்ஷேமங்கள் உன்னை அடைய காத்து. ராமநாம மந்திரத்தை நாங்கள் உனக்கு தேசிக்கிறோம் சொல்லி அந்த ஹாரிதனுக்கு உடனே ஸ்ரீகண்டாம் அந்த மனோபன் சத்தம். அப்போ அவன் அந்த ஹாரிதன் நானும் காட்டில வேட்டையாடிக்கேன், அதனால பெரியவர்களான ரிஷிகளே நீங்கள் உபதேசம் செய்ய சந்ததான மந்திரம், நானும் மகா பாபி, உபதேசத்தை நான் மறந்துவிட்டா அதனால உங்களுக்கு பாபம் எனக்கு மீண்டும் உங்களை நான் எழுதி எனக்கு பழக்கம் உள்ளதுதான் என் மனசுல பதிவு, மனசுல ஆமா நீ சொன்னது தான். பக்கத்துல மரம் ஓங்கி வளர்ந்துருக்கே, இது என்ன இதுவா என்று தெரியுமே மரம் வரும். ஏகாகிர மனசா திரைவ மரேதி ஜபசம் அதிலேருந்து ராமநாம ஜபா பாதகம் பாம்பி சிந்தையன் அகம் கமண்டலு ஜலைகி அபியுஷத்வாம் சுவருத்திம் அனுசிந்தியத்துவம் யதா கிண்ண அதீதானாம் விஸ்மரணம் ததா அகம் அததாம் இதமேவ அவம் ஜன் தவகிருத்வாகம் ஆகுயம் வால்மீக இதிதேனத்வம் ख्यातो नाम नाम ख्यातो लोके सर्वलोके राम नाम नाशिषं तस्मात् त्वं गुरु रामस्य चरितं काव्यरूपतः இந்த ராம சரித்திரத்தை செய்ய போகிறாய் அப்படின்னு அந்த இவர்கள் இவன் நல்ல உபதேசங்கள். அதுல மரா மரா மரான்னு அப்போ மரா 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 மரான்னு சொன்னா ராம 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 அது மாதிரி அப்படியே சொல்லி இவனும் ஆண்டாள் நாளாக பல வருஷங்கள் ஆயிடுச்சு. மேல காத்துல வந்து அந்த சரகு மண்டலாம் அப்படியோ தான் ஆயிடும். வருண பகவான் மழைய பொழிவிச்சான், அந்த மண்ணெல்லாம் கரைஞ்சி போய் இவன் தபநிலையிலிருந்து வல்மீகத்திலிருந்து வந்ததுனாலே வால்மீகிங்கிற பேர் அந்த ஹாரி திருநாமம் இல்ல அந்த பேசன்ஸ்கிரிப்ஷன்கிற இதோ இல்லாதையே இந்த வால்மீகி வரலாறு பற்பல நூல்களிலே பற்பல விதமாக சொல்லும். தேவலோகத்திலே வருண பகவான் தன்னுடைய குழந்தையோட விளையாண்டான். அப்போது நாராயண நாமத்தை சொல்லிண்டு அங்கே நாரதர் வருண பகவானோ நாரதர் வருவதை கவனிக்காமல்
அந்த குழந்தையுடைய விளையாட்டு. தான் வருவதை கவனிக்காத வருணத்தில் கோபம் கொண்ட நாரதர், நீ உன் குழந்தையை பிரிவாயாக என்று சாபமிட்டார். நாரதரிடம் தன்னை மன்னிக்கும்படியும் சாபோமோசனும்படியும் வருணன் கேட்டுக் கொண்டான். அதற்கு நாரதர் அந்த சாபத்தை அவன் பூலோகத்திலே பிறந்த காலத்திலே விஷ்ணுவின் அவதார புராணத்தை ஒரு இதிகாசமாக படைப்பதற்காக அது உபயோகமாக வாய்ப்பிட்டு போனார். அந்த குழந்தைதான் இக்காலத்துல வால்மீகிங்கிற வியாபித்து ராமாயணத்தை. மகர்ஷி கஷ்யபருக்கும் அதிதி தம்பதியர் 9வது தந்தையார் வருண் பிரசேதஸ் என்பவர் ஒருவர் பிறந்தார். அந்த வருண் பிரதேசத்துக்கு விக்சன் என்ற ரத்னாகரர் 10வது குழந்தையா பிறந்தார். அந்த ரத்னாகரர் தனது மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை காப்பாற்ற வழி தெரியாமல் தான் பிராமணனாக இருந்த திருட்டு தொழிலே ஆரம்பித்தார். காட்டு வழியில் வருவதோடு கத்தியை காட்டி மிரட்டி கொள்ளடிச்சு தன் வாழ்க்கையை ஓட்டியிருந்தார். அப்படிதான் இந்த சப்தரிஷிகளை அவர் இது வேறு ஒன்று சொல்லியிருக்கு. இப்படி ரெண்டு மூணு விதமா வால்மீகியினுடைய சரித்திரம் சொல்லப்பட்டிருந்தார். அவர்கள் கடைசியில அந்த துஷ்டன்தான் அந்த வேடன்தான் நாரதனாக வர் வால்மீகியா வந்தாங்கிறத எல்லாம் அதனால அது சொல்ல. இப்போ முன்னால ஹாரிதன் சொன்னோம், இந்த ரத்னாகரன் இந்த கதையில அதே மாதிரிதான் அந்த திருட்டு தொழில் வீட்டுக்கு போறான். அவள்லாம் எனக்கு அப்போ இது யார் முக்கியமா ஏற்படும்னா நாரதரை மூலமாய் நாரதர் கையில வீணையை வச்சுட்டு நாராயணா நாராயணன் கத்திகாட்டியா உடல்தான் கைடி என்னடா இருக்கு ஒண்ணு கிடையாது, இந்த வீணை இருக்கு என் வாயில நாராயணாங்க சொல்லு வேற எங்கிட்ட என்னடா இருக்கு. அப்போ உனக்குதான் நீ ரிஷி ஆச்சே உனக்கு மந்திரம்லாம் தெரியுமே, எனக்கு பணக்காரனா பணத்தை வச்சு நடா பண்ண போட எனக்கு நான் பணத்தெல்லாம் கண்ணால கூட பார்த்து நீ ஏடிக்கு போட்டிய பேசிட்டே இருக்க அப்படின்ட்டு அந்த நாரத முனிவரை அந்த மரத்துல கட்டிப்பான். அதுக்கப்புறம் ஏண்டா நீ உனக்கு உன் வயிறு ரொம்பத்துக்கு இந்த காட்டிலே காயோ கனியோ எடுத்து சாப்பிட்டாங்களோ எடுத்துக்காக என் முன்னாடி நகை வாங்கணுமா அப்பா அம்மா வசதியா வச்சுக்கணுமா அப்படின்னு என்னென்ன சொன்னான். அதுக்காக பண்ணு சரி அவளுக்காக இவ்வளவுலாம் பண்றியா அவளை கேட்டு வந்தா பழைய நிறைய எந்த பாபத்துல எங்களுக்கு பக்கத்தில் இருப்பா. அதை இது பண்ண உடனே நாரதர் ரத்னாகருக்கு ராமநாமத்தை உபதேசிச்சார். அந்த ராமங்கிற சப்தமே அவனுக்கு வாயில நுழையில. பக்கத்துல இந்த மரத்தை காட்டி என்னடா மரம் இது மராமரம்னா நீ இந்த மரத்தின் பெயரையே திரும்ப திரும்ப சொல்லிடு
அது ராம 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 இருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சா நாளையும் ராம ராம அப்படியே அதையே சொல்லிட்டு பல வருஷங்கள் அப்படியே உறக்கமின்றி அப்படியே உட்காந்துருக்கு. கவர் கொடுத்தா உன் மேல குத்து வந்து மூடி போச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு வருணன் மழை பெய்ய அந்த இடத்துக்கு சத்தரிஷிகள் வர அவர்கள் இவனுடைய வித்தாந்தத்தை அவனை நீ வால்மீகி ராமாயணத்தை நாரதன் மூலம் தெரிந்து கொண்டு அதை இயற்றி இந்த உலகத்துக்கு வேறு ஆசீர்வாதம். அப்ப சொன்ன மாதிரி நாரதர் காணுமே நாரதர் வருவார் அவர் வாரார். ஒரு நாள் நாரதர் அவனுடைய ஆசிரமத்துக்கு வந்தார். அவரை வால்மீகி வரவேற்றார். தன்னுடைய ஞான திருஷ்டியில் கண்ட பணியனை பற்றி நாரதரிடம் கேட்கின்றார். இந்த உலகத்திலே சத்தியம் தர்மம் அழகுபடி வீரம் ஊக்கம் என்று எல்லா நல்ல குணங்களும் கொண்ட மனுஷர் யாராவது காணா அப்படின்னு கேட்டார். அதுக்கு நாரதர் உண்டு, அவர் தான் விஸ்வாபுவம்சத்திலே வந்த தசரதனுடைய புத்திரனான ஸ்ரீராமன் என்று சொல்லி வால்மீகி முனிவருக்கு ராமச்சரித்திரத்தின் அந்த சுருக்கமான 100 ஸ்லோகங்கள் கொண்ட சங்கேப ராமாயணத்தை உபதேசிச்சார். இதுவே வால்மீகி ராமாயணத்துக்கு முதல் சந்தமாச்சு. அதிலிருந்துதான் ராமாயணத்தினுடைய கதாபாகமே தொடங்கும். ஒரு நாள் வால்மீகி முனிவர் தமசா நதியிலே தீர்த்தாமலத்துக்காக போறார். அப்போ அவங்க ரெண்டு அன்றில் பறவைகள் மகிழ்ச்சியுடன் ரமித்துக் கொண்டிருந்தன. அப்போது வேடமொத்தம் என்ன பண்ணா, அம்புனால ஒரு அன்றில் பறவை அடிச்சுட்டான். அந்த பறவை செத்து போன உடனே இன்னொரு பறவை தன்னுடைய ஜோடி பறவை இருந்த துக்கத்திலே கதர்றது. பறவையின் துக்கத்தை கண்ட வால்மீகி தன் ஞான திருஷ்டியிலே கண்ட ராமனும் இப்படித்தானே சீதையை பிரிக்கப்பட்டிருப்பான் என்று எண்ணி திரேதாயுக விஷ்ணுவின் அவதாரமான அந்த ஸ்ரீமத் ராமாயணம் என்ற இதிகாசத்தை 24,000 ஸ்லோகங்கள் கொண்டதாக உண்மையாக இயற்றினார். போகவாசிஷ்டம், அத்புத ராமாயணம், கங்காஷ்டகம் இப்படின்னு பல நூலும் அவராலே இயற்றப்படுகிறது. இங்கே இப்படி இந்த வால்மீகியை பற்றி நிறையாக ஒவ்வொரு புராணத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதனால இதெல்லாம் எது சரி எது தப்பு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே நாரதரிடத்திலும் தன் தகப்பனாரான நான்குவரிடத்திலும் ஆசி பெற்ற நாரதர் நாரதரிடத்திலேயும் சிருஷ்டிகர்த்தாவான நான்முகரிடத்திலேயும் ஆசி பெற்று ஆதிகாவியமான ராமாயணத்தை வால்மீகி இயற்றியவன் தம் அந்தரங்க சிஷ்யர்களான லவகுஷாளுக்கு இது உபதேசிச்சார். அதை எம்பெருமான் ஸ்ரீராமபிரான் திருமுன்பே பாடச் செய்து அரங்கேற்றிய வரலாறு நாடும் நகரும் நன்கறிந்ததான ஒரு வரலாறு. அதோடு மட்டுமில்லாமல் ஸ்ரீ வால்மீகி முனிவர் சங்கீதம், நாட்டியம், வேதாந்தம், வேதாந்தங்கள், ராஜநீதி, தர்மசாஸ்திரம், யாக பிரயோகங்கள், அப்புறம் நீதி நூல்கள், நுட்பமான அம்சங்கள், பற்பல ஆயுதங்களுடைய தன்மை, அவையை எப்படி பிரயோகிக்க வேண்டும் என்பது, தபம் செய்யறதான முறைகள் என்னென்ன,
இவை போன்ற அனைத்தையும் நன்கறிந்தவள் தன் மனத்துள்ளதை அப்படியே சிறிதும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் தெளிவாக மற்றவருக்கு சொல்லி புரிய வைப்பது இவருடைய உலக க்ஷேமத்துக்காக எம்பெருமான் மானிடனாக திருவவதாரம் பண்ணான். தேவர்களும் நித்தியசூரிகளுமே காணக்கூடிய அவன் ராமாவதாரத்தினாலே சகல பண்டித பாமர மக்களுக்கு காண்பதற்கு ஏற்றவனான அவ்வாறே வேதங்களும் ஸ்ரீமத் ராமாயண வடிவமாக அவதாரம். நாம ஸ்காந்த புராண வசனத்துக்கினும் வேதவேத்தியே பரே அப்போ ஸ்ரீ ராமபிரான் பரபிரம்மமான ராமபிரான் தசரத சக்கரவர்த்தியின் மகனாக அவரையே எப்பொழுதும் சொல்றதான வேதம் பார்த்துக்கலாம். நாம என்ன பண்ணலாம்? அது வால்மீகியின் இவருடைய திருவாயிலிருந்து ஸ்ரீமத் ராமாயணம் அந்த 24 ஸ்லோகங்கள் ஒரு இத்தியாசமாக வால்மீகி இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை தவிர யோக வாசிஷ்டம்னு ஒரு நூலை பண்ணியிருக்கார், அத்புத ராமாயணம்னு கங்காஷ்டகம்னு இப்படி பல நூல்களை வால்மீகி முனிவர் இயற்றியதாக நமக்கு தெரிகிறது. இதெல்லாம் அந்த ராமாயணத்தை இயற்றிய வால்மீகி முனிவர் இயற்றதா இல்ல அவர் பேர் கொண்ட காலத்திலேயே மற்றவர்களை இயற்றினார்களா அவ்வளவு தெரியல. எப்படியும் வால்மீகி பேருந்திலையும் இருக்கிறதுனால இது போன்ற இந்த வால்மீகி வருடாரி சிம்ஹாய கல்யாண வசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே ஸ்ரீமதே சிகாய